வேலூரில் பிடிப்பட்ட பணம் கடந்த தேர்தலில் கண்டெய்னர் பிடிப்பட்ட கதையாக நீண்டு கொண்டே போகிறது. சிபிஐ வருகிறது, சிஐஏ வருகிறது என்று தினமும் ஊதி பெரிதாக்கப்படுகிறது இந்த கதை. தேர்தல் கமிஷனும் வந்து பார்வையிட்டு அனைத்து கட்சி தலைவர்களுடன் பேசிவிட்டு போயிருக்கிறது. இந்த நிலையில் புதிய செய்தி ஒன்று காற்றில் கசுகிறது. இதற்கிடையே இன்னும் மீதமுள்ள 4 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் வேண்டும் என்கிறது திமுக. ஆனால் வேலூர் தொகுதி தேர்தலை நிறுத்திவிட அதிமுக திட்டமிடுகிறது என்கிறார்கள் ஆளும் கட்சிக்கு நெருக்கமான ஆட்கள். தேர்தல் நடைபெற இருக்கும் 18 தொகுதிகளில் அதிமுக குறைந்தது 7 தொகுதிகளில் வென்றாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. இல்லாவிட்டால் அரசு கவிழ்ந்துவிடும். அந்த 18 2 சட்டமன்ற தொகுதிகள் வேலூர் பாராளுமன்ற தொகுதியில் அடங்கியிருக்கின்றன. அவை ஆம்பூரும் குடியாத்தமும். ஆம்பூர் இஸ்லாமிய மக்கள் அதிகமுள்ள தொகுதி. அதிமுக பிஜேபி கூட்டணியில் இருப்பதால் அவர்கள் ஓட்டை எதிர்பார்க்க முடியாது. தினகரனின் அமமுக பதவி நீக்கம் செய்யப்பட்ட எம்எல்ஏ பாலசுப்ரமணியை நிறுத்தியிருக்கிறது. திமுக வலுவான கூட்டணி அமைத்திருப்பதுடன் பாராளுமன்ற தேர்தலிலும் திமுகவே நிற்பதால் பிரச்சாரமும் அவர்களுக்கு எளிதாக இருக்கிறது. குடியாத்தம் தமிழகத்தின் பழமையான தொகுதிகளில் ஒன்று. இந்தியா சுதந்திரமடைந்து அன்று டெல்லி செங்கோட்டையில் ஏற்றப்பட்ட கொடி குடியாத்தத்தில் தயாரிக்கப்பட்ட கொடி. 1954 இங்கே நடந்த இடைத்தேர்தலில் காமராஜரை வெற்றி பெற வைத்து முதல்வராக்கிய ஊர் குடியாத்தம். இப்படி பாரம்பரிய காங்கிரஸ் ஆதரவாளர்கள் நிறைந்த தொகுதி இது. காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருப்பது அதிமுகவிற்கு முதல் தொல்லை. அடுத்ததாக அமமுக சார்பில் இந்த தொகுதியில் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட எம்எல்ஏ ஜெயந்தி பத்மநாபனே நிற்பதால் கண்டிப்பாக அதிமுக வாக்குகள் பிரியும். இதனால் வேலூர் பாராளுமன்ற தொகுதி தேர்தல் நிறுத்தி வைக்கப்பட்டால் இடைத்தேர்தல் நடைபெறும் தொகுதிகளின் எண்ணிக்கையில் 2 குறைந்துவிடும். அதுவும் வெல்ல முடியாத 2 தொகுதிகள் குறைவதோடு 16-5 அதிமுக ஜெயித்தால் போதும். இதனால் வேலூர் தேர்தல் நிறுத்தி வைக்கப்பட்டால் லாபம் அதிமுகவுக்கு தான். இதனால் அதிகம் பாதிக்கப்படுபவர் ஏசி சண்முகம் தான். மத்தியில் ஆட்சி மாறிவிட்டால் இதுவரை செலவிட்டது வடபோச்சே கதைதான். ஆகவே வேலூரில் தேர்தலை நிறுத்த எதுவும் செய்யும் எண்ணத்தில் இருக்கிறதாம் அதிமுக. வரும் நாட்களில் இன்னும் பல திடுக் திருப்பங்களை எதிர்பார்க்கலாம் என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள் சிலர்.